இனிமே அதுக்கப்புறம் என்னைக்கு கிடைக்கும் நாள் அது என்னைக்கு வேணா இடைப்பட்ட காலத்துக்கு உத்தர காலம்னு பேர். அந்த காலத்துல பண்ண வேண்டியதுக்கு உத்தர கிருத்தியம்னு பேர். இடைப்பட்ட காலத்துக்கு இருக்கும் நாள்னு பேர். நம்ம இந்த லோகத்துல இனிமே இருக்க போறோம் பாருங்க. இன்னைக்கு தரையன்னு பெருமாள் சொல்லிட்டா, இதுல இருந்து ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 10 வருஷம், அது நம்ம என்னைக்கு சரணாதி பண்ணோங்கிறது பொறுத்தது. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நாம வந்து இதுவே 80 வயசுக்கு தள்ளி போட்டு மெதுவா பெருமாளே சரணம்ங்கிறதையே 81 சதாபிஷேகம் பண்ண இன்னைக்கு மத்தியானம் போனேன்னு வச்சுக்கோ. அப்ப வந்தா பெருமாள் பாக்குறார், இவனுக்கு இருக்கும் நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமே கூட்டின்னு போயிடலாம். அதே ஒரு 7 வயசு குழந்தைக்கே புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதுக்குன்னு 77 வயசு இருக்கேன். அப்ப இருக்கும் நாள் எத்தனையா வேணா இருக்கலாம், 4 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், எத்தனை வருஷமானா இருக்கலாம். அந்த இருக்கும் நாளுக்குள் என்ன செய்ய வேணும், இதைத்தான் உத்தர கால கிருத்தியம்னு சொல்லுவார்கள். உத்தர கிருத்தியம்னு சொல்லுகிறோம். உத்தரங்கிறது பிற்பட்டதொல்லியம். அப்ப நம்ம சரணாகதிக்கு பிற்பட்ட காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டுமா, நித்தியம் அன்றாட என்ன பண்ணுவோமோ அதைத்தான் பண்ணிட்டு இருப்போம். அன்றாட என்ன பண்ணுவீர், குளிப்போம், உடம்பு நாச்சம் எடுத்தால் குளிப்போம், தூங்குவோம், சோர்வு களைப்பா இருந்ததுன்னா தூங்குவோம், எல்லாத்த விட சாப்பிடுவோம், விடாம இடைவிடாத போஜனம் பண்ண மாட்டோமா, காலத்தாலே மத்தியானம் சாயங்காலம். அது இப்ப வைத்தியர்கள்லாம் அடிக்கடி சாப்பிடுங்கிறா. முன்னாடி எல்லாம் பகல் 11 மணிக்கு ஒரு தினம் சாப்பிடுவோம், ராத்திரி 8-8.5 மணிக்கு ஒரு தினம் சாப்பிடுவோம். இப்ப அதெல்லாம் இல்ல, 8 மணிக்கு சாப்பிடு, 12 மணிக்கு சாப்பிடு, 4 மணிக்கு சாப்பிடு, 8 மணிக்கு சாப்பிடு, முடிஞ்சதுன்னா தூக்கத்துல எழுந்தும் பாதி ராத்திரியில ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கு. அப்பதான் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்கிற அளவு இல்லையோ. ஆக மொத்தத்திலே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது 4 மணி நாய்க்கு ஒரு தான் சாப்பிடறதுக்காக. நடுவுல அதுக்காக பெருமாள் ஆராதனை வேலை வாய்ப்பு போயிட்டு வருது என்னதான் வச்சிருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் இல்லையோ, தாராளமா சாப்பிடுவோம். இப்ப நான் இன்னைக்கு பார்க்க போறது என்ன தெரியுமோ, இருக்கும் நாள் அரிசுவை உணவை சாப்பிட்டு கொண்டு ஆனந்தமாக வாழ வேண்டும். இதுதான் இப்ப தலைப்பு, இவ்வளவுதான் முடிச்சுடுறேன். இதுக்கு மேல ஒண்ணு கட்டமே பட வேண்டாம். நீங்க இப்போ இருக்கும் நாள் என்ன செய்யணும்னால், அறுசுவை உணவு உண்டு கொண்டு ஆனந்தமா வாழ வேண்டும். அறுசுவை உணவுன்னு எதை சொல்றீர்னால், நமக்கு தெரிஞ்ச அறுசுவை நன்னாவே தெரியும். அதுல துவர்க்கிறது, பாக்கா இருந்ததுன்னா துவர்க்கிறதுன்னு சொல்ல மாட்டோமா, பாக்கு துவர்க்கும், கரும்பு இனிக்கும், அப்புறம் கசக்கும், பாகக்காய் கசக்கும், அதே மாதிரி உப்பு, உப்பு ஒரே உவர்க்கும், புளி எலுமிச்சம்பழம் புளிக்கும், ஒரே மிளகா காக்கும், காரமா இருக்குங்கிறோம், புளியா இருக்குங்கிறோம், உப்பா இருக்குங்கிறோம், இனிப்பா இருக்குங்கிறோம், துவர்ப்பா இருக்குங்கிறோம், அரிசுவை சொல்ற மொழி, துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு உவர்ப்பு என ஆறு சொல்ற மொழி. இந்த அரிசுவையை வச்சுன்னுதான் நமக்கு உணவு உணவே, இதைத்தான் அரிசுவ உணவு அரிசுவ உணவுங்கிறோம். தாராளமா சாப்பிடலாம், இதெல்லாம் நாக்கில மட்டும் தானே நம்ம சாப்பிட போறோம். இந்த ஆறுங்கிற எண்ணிக்கைக்கே தனியே சிறப்பு உண்டு. இப்ப நம்ம பார்த்த இந்த ஆறு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு 2-3 6 மட்டும் சொல்றேன். அந்த ஆறுகள் என்னன்னு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சின்ற பிற்பாடு எது முக்கியமான ஆறு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்கிறது சொல்றேன். அதை 12 மிச்சம் இருக்கிற வாழ்ந்த வாழ்ந்தா போறோம். இருக்கும் நாள் மீதம் இருக்கிற நாள் எந்த அறுசுவை உணவை உண்டு கொண்டிருக்க வேண்டும், ஆறுன்னு சொல்லச்சவே நமக்கு தெரியறது. ஓ, ஆறு துவய மகாமந்திரத்தில் இருக்கிற சப்தங்களே ஆறு. ஸ்ரீமன் நாராயண சரணம்னு கேள்விப்படல, சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்றதே ஆறு. ஷட் தரிசனங்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறல்ல, இப்ப நியாய சாஸ்திரம் மீமாமா சாஸ்திரம் என்னென்னலாம் தரிசனங்கள் இருக்கு, அது ஷட் தரிசனங்கள்னு பேர். ஷண் மதங்கள்னு கேள்விப்பட்டிருக்கல, இப்ப வைஷ்ணவம் சைவம் கௌமாரம் காணாபத்தியம் சாக்தம் சௌரம் என்பதெல்லாம் ஆறு மதங்கள்னு சொல்றோம். அப்ப ஷண் மதங்கள் உண்டு, ஷட் தரிசனங்கள் உண்டு, இதெல்லாம் ஆறு. பகவான் கண்ணன் கீதாச்சாரியன் 4வது அத்தியாயத்தில் தன் அவதார ரகசியத்தை சாதிக்கிறார். அப்ப ஆறு விஷயங்கள் தான் சொல்றாரு அவர். அவதாரஸ் சத்யத்வம் அஜஹத் ஸ்வஸ்வபாவதா சுத்த சத்தமயத்வஞ்ச ஸ்வேச்சா மாத்திர நிதானதா தர்மக்லானௌ சமுதய சாது சம்ரக்ஷணார்த்ததான்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஆறு அர்த்தங்களைத்தான் கண்ணன் தன் அவதாரம் பிறப்பின் ரகசியமாகவே சொல்லிவிட்டு போனார். அது ஒரு ஆறுன்னு ஞாபகம் வச்சுங்கோ. அதே போல ஆறு பிரபந்தங்கள் தானே திருவங்கி ஆழ்வார் பாடினார், பெரிய திருமொழி பாடினார், சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருவழுகூத்திருக்கை திருக்குறுந்தாண்டான் திருநடுந்தாண்டான் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கங்கூற அவதரித்த மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள்னு கூறுகிறோம். அது ஒரு ஆறு. அத போல தேவப்பெருமாள் ஆறு வாரத்தைன்னு கேள்விப்பட்டிருக்கள். ராமானுஜருக்கு சில சந்தேகங்கள், அத திருக்கச்சி நம்பிகளிடத்துல போய் கேட்டார். இப்ப 4 நாளைக்கு மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் தான் திருக்கச்சி நம்பிகளுக்கு உற்சவம். அவர் ஒத்தர் காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட பேசி வரோம், நம்ம எல்லாம் பேச விடுவோம்ல, எனக்கு கூட விட மாட்டான்.
அவர் கையில திருவார வட்டம் விசிறி வச்சுன்னு அவருக்கு விசிறுண்டே கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு பேர். அரந்த மாளிகா பெரிய மாளிகைக்கு மேல ஏறி பெருமாளுடைய அத்திகிரி ஹஸ்திகிரி ஹஸ்திகிரின்னு பேருடைய வேழமலைன்னு திருநாம். அந்த ஹஸ்திகிரிக்கு மேலதான் காஞ்சி தேவ பெருமாள் உள்ளார். அந்த மலையில ஏறி நித்தியம் ஒரு ஆலவட்ட கைங்கரியம் பரிமாறுவார். அப்ப பெருமாள் கேட்கலாம், என்ன நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம ராஜ்யத்துல எல்லாம் பிரஜைகள்லாம் நல்லா இருக்காளா, என்ன சமாச்சாரம் கேட்டா இவர் சொல்லுவார், இங்க இப்படி இருக்கு அங்க அப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கா, தேவ பெருமாள் ஆட்சியில் எல்லாம் சுகமா இருக்கா என்றவர் பேசியிருக்கா. ஒரு நாள் அவர் சொன்னார், ராமானுஜருக்கிறோம் ஆறு சந்தேகங்களா, அவர் ஆறுலாம் அவர் தெரியாது, ராமானுஜருக்கு சந்தேகங்களா, அதை நீர் தான் தெளிவிச்சு கொடுக்கணும்னு அவர் பிரார்த்தித்தார். என்ன சந்தேகம்லாம் எங்கிட்ட சொல்லலே, சந்தேகம்னு சொல்ல சொன்னாலும் சொல்லிட்டேன். உடனே தேவ பெருமாள் ஆறு வார்த்தைகள் பதில் சொல்றார். அகமேவ பரந்தத்வம் தரிசனம் வேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத் பூர்ணாச்சார்த்த சமாசையான ஆறு வார்த்தைகள். இந்த ஆறுன்னா ஆறு வார்த்தை, ஆறு வார்த்தைன்னு கொண்டாடப்படும், இதையும் ஆறுன்னு கொள்ளலாம். அப்ப ஆறுக்கே தனி சிறப்பு. ஆனா இப்ப நாம பார்க்க போற ஆறு இந்த எந்த ஆறுமே இல்லை. ராமானுஜர் தன்னுடைய கடைசி காலத்து கட்டளையாக ஆறு கைங்கரியத்தை என் அடியார்கள் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். எப்போ நாள் அவர் கேட்கிறார், நீர் இன்னும் கொஞ்ச நாள்ல பரமபதம் அடைஞ்சுட போறீர், வைகுந்தத்துக்கு எழுந்துருடுவீர், நாங்கள்லாம் சிஷ்யர்கள், என்ன பண்ணிட்டு இருக்கணுங்கிறீர், சரணாதி பண்ணிடுறோம், பண்ண விற்பாடு என்ன பண்ணி கொண்டு வாழ வேண்டும், இருக்கும் நாள் நாங்க என்ன பண்ணணும்னு கேட்க ரொம்ப சுலபமா ஆறே ஆறு விஷயம் சொல்லியிருக்கா. அது என்னன்னு சொல்றேன், ஆனா அதுவும் முதல் பட்சம் தான், அதுக்கப்புறம் இன்னும் நம்ம பார்க்கணும். ஆறு சுவைன்னு சொன்னது அது மட்டும், அதுவும் ஆறு சுவை தான், ஆனா அதுக்கு மேல என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு புகார், ஒரு சந்தேகம், அதற்குரிய பதில சொல்லுறேன். சீவைட்டவ சம்பிரதாயத்திலே சரணாகதி பிரபத்தினே சுருண்டிருக்கீளே, அப்ப நீங்க எல்லாம் பக்தி பண்ண மாட்டீடா, இது பொதுவான கேள்வி வருமோ இல்லையா. ஸ்ரீ சம்பிரதாயத்தில் பக்தியை ஒத்துக்க மாட்டா, சரணாகதியை தான் ஒத்துப்பான்னு பொதுவா பல பேர் நினைச்சிருக்காளோ இல்லையோ, தப்பான புரிதல், அப்படி அபிப்பிராயமே கிடையாது. தாராளமா பக்தி ஒத்துக்கிறா, ஆனா அந்த பக்தியை என்னவா ஒத்துக்கிறாங்கிறதான் கேள்விப்போ. பக்தி பண்ண வேண்டான்னு சொல்லவே இல்லை. இப்ப நீங்க கீழேந்து கொஞ்சம் மறுபடியும் பார்ப்போம். சிம்ஹாவலோகன நியாயத்தால் பார்த்தால் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பிரபத்தி ஆச்சாரிய அபிமானம்னு பார்த்தோமே, சாதாரணமா ஒரு ஒரு படிக்கட்டி ஏறின உடனே கீழே இருக்கிற ஏணி தேவையில்லையோ இல்லையோ, அதை தள்ளி விட்டுற வேண்டியதானே. இப்ப ரெண்டாவது படிச்சுட்டேன், ஆறாவதுக்கு குழந்தை வந்தாச்சு, பன்னெண்டாவதுக்கு வந்தாச்சு, முனைவர் பட்டம் வாங்கியாச்சு, ரொம்ப பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியாச்சு. ஆனா அந்த பிள்ளைக்கு எப்பவுமே ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்க கூடாது சுவாமி, யாருக்கிட்டையும் நன்றி இல்லாத இருக்க கூடாது. அதனாலே வாரத்துக்கு ஒரு நாள் இனிமே ஆரம்ப பள்ளியில போய் ரெண்டாம் வகுப்புல ஒரு நாள் உட்கார போறேன், அதே மாதிரி இனிமே நடுநிலை பள்ளியில போய் வாரத்துக்கு ஒரு நாள் உட்கார போறேன், எனக்கு கிருத்தஜதை இருக்கணும், நன்றி இருக்க வேண்டாமா, என்னன்னு கொன்னாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மார்க்கு அப்படின்னு கீழே உட்கார்வாளா, யாரும் போறது இல்லையே. அதனாலே கீழே இருந்து மேல வந்துட்டோம்னா கீழே இருக்கிறத விட்டுடுறதுதானே வழக்கம். அத போல ஒருத்தன் கர்மயோகியா இருக்கார், இப்ப பக்தி யோகத்துக்கு வந்துட்டார்னால் கர்மத்தை விட்டுடலாமா? ஒருத்தர் பக்தி மார்க்கத்துல இருக்கார், பக்தி யோகத்துல இருக்கார், அவர் சரணாகதராயிட்டார், சரணாகதி பண்ணிவிட்டார்னா பக்தியை விட்டுடலாமா? ஒருத்தர் சரணாகதராகவே இருக்கிறார், அவர் ஆச்சாரிய அபிமானத்துல ஒதுங்கி விட்டார்னா அப்ப பகவானே விட்டுடலாமா? இந்த கேள்வி எல்லாம் வருமோ இல்லையப்போ. அப்ப பிரபத்தி சரணாகதனாயிட்டவர் பக்தியை விட்டுடுவரா மாட்டார், கண்டிப்பா பக்தி பண்ணிட்டு இருப்பார். இப்பதானே பக்தி மார்க்கமே வேற, பிரபத்திய வேறேன்னு சொன்னீரேன்னா சொன்னேன் பாரு, ஒண்ணுன்னு சொல்லல, இப்போ பக்தி மார்க்கம் வேற, அது நாம முயற்சி எடுத்து போக வேண்டியது, பிரபத்தி மார்க்கம் வேற, இது அவன் முயற்சியால் அவன் அடைவது. ஆனால் பிரபன்னனுக்கும் பக்தி விடாது. ஏன் விடாதுன்னால் இப்ப பக்தி என்னன்னு பாப்போமே, கர்மம் என்னன்னு பாப்போமே. கர்மம் நித்திய அனுஷ்டானம், அன்றாடம் சந்தியாவந்தனம் பண்றது, தீர்த்த யாத்திரைக்கு போறது, அன்னன்னைக்கு தர்ப்பணம் ஜபம் தபஸ் உண்டோ பண்றது, உபவாசம் இருக்கிறது, ஆசனங்கள் பிராணாயாமம் யோகம் பண்ணுவது, நித்தியம் நமக்கு வேண்டிய பிரம்ம யஜ்யம் பூத யஜ்யம் பித்ரு யஜ்யம் ரிஷி யஜ்யம் என்னென்ன உண்டோ அதற்குண்டான பஞ்சமகா யஜ்யங்களை பண்றது, இது எல்லாமே நித்திய அனுஷ்டானம் நைமித்திக அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானங்கள்ல தான் கர்ம யோகம். ஒருத்தன் பக்தி மார்க்கத்துக்கு வந்துட்டான்னால் இதெல்லாத்தையும் விட்டுடுவனா? அவர் சிறந்த பக்தர் சுவாமி, ஆனா ஒரு நாள் கூட தர்ப்பணம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை என்றால் அவர் ரொம்ப பெரிய பக்தர். பக்தியில தோஞ்சி போயிட்டதுனாலே தாயார் தகப்பனார் போன தேதி மறந்து போச்சு, சிராதமே பண்ணல. இப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? உங்களுக்கு கொஞ்சம் நெருடலா கூட இருக்கலாம், குத்தி பேசலா போல கூட தோணலாம், ஆனா உண்மையை உண்மையா சொன்னாதான் நேரடியான மார்க்கத்துல நம்ம போக முடியும். ஏன்னா ஒருத்தர் பக்தன் ஆயிட்டாருங்கிறதுக்காக தான் ரெண்டாவது தாண்டி நாலாவது வந்தாச்சே, இனிமே ரெண்டாவது எதுக்கு? இப்போ கர்மயோகம்னு சொன்னா சிராதம் பண்றது, தர்ப்பணம் பண்றது, நித்தியம் பண்றது,
அதெல்லாம் பார்த்தாலே நாங்க ஒசந்துட்டோமே சுவாமி, எங்க நிலையே வேற இல்லையா, அந்த நிலைக்கு வந்துட்டவா திரும்ப கர்மத்துக்கு போகணுமா, எப்படி 12வது வந்துட்டவன் 2வது போய் உட்கார போறானா என்று கேட்கிறோம் இல்லையோ. 12வதுக்கு வந்தவன் 2வதுக்கு போய் உட்கார வேண்டாம், அதை நானும் முட்டாளில போய் சொல்றதுக்கு, தாராளமா 2வது தாண்டிட்டான் 12வதுக்கு போயிட்டான். ஆனா 12வதுக்கு போனவன் 2வது சொல்லி கொடுத்ததை மறந்துள்ளாமா, அதை வேணாம் பண்ணலாமா, 2வது போய் உட்கார வேண்டாம், ஆனா 2வது சொல்லி கொடுத்த மறந்து போயிட்டான்னா. அப்ப ஓரோன் ஒன்னும் 2, 2, 4 சொல்லி கொடுத்தா எப்ப நான் 12வதுக்கு வந்துட்டேனோ 2, 2, 4 மறந்து போயிட்டேன்னு சொல்லலாமா, அது பண்ண முடியாது. அப்புறம் 12வது படிக்கவே முடியாது இல்லையா, 12வது வகுப்பனவனா போய் உட்கார வேண்டாமே தவிர 2வது வகுப்புல சொல்லி கொடுத்ததை மறந்துட முடியாது. 12வதுல சொல்லி கொடுத்த மறந்துட்டு முனைவர் பட்டம் வாங்கிட முடியாது, போய் உட்கார வேண்டாம் அவ்வளவுதான். அதே மாதிரி இங்கே என்ன தெரியுமோ, ஒருத்தன் கர்மயோகியா இருந்திருக்கான்னால் அது தாண்டி இப்ப பக்தி யோகத்துக்கு வந்துட்டான்னால் கர்மங்கள் செய்வதை நிறுத்திட முடியாது. ஆனா கர்மயோகம் மோட்சம் பெற்று கொடுக்குங்கிற உபாய புத்தியை விட்டுடணும், அதைத்தான் சொல்லுகிறார்களே தவிர அப்ப உபாய புத்தியை விட்டுட்டேன். எதே மாதிரி 2வதுல போய் உட்கார்றத விட்டுட்டேன், ஆனா 2வதுல படிச்சதை மறக்கல. அதே மாதிரி என் அனுஷ்டானத்தை நான் விட்டுடவே இல்லை. அனுஷ்டானத்தை பண்ணிக்கொண்டேதான் பக்தியில இருக்க முடியுமே தவிர அனுஷ்டானத்தை விட்டு விட்டு யாரும் பக்தி மார்க்கத்தில் இருக்க முடியாது. பெரிய பூஜை, ஒரு நாளைக்கு எத்தனை சாமி சுவாமி பூஜை பண்ணுவேன், 2 மணி நேரம் பண்ணுவேன், கர்த்தால சந்தியாந்தனம் பண்ணிரோ பூஜையே பண்றேன், அதெல்லாம் எதுக்கு சாமி என்று சொல்லக்கூடாது. அஹரஹ சந்தியாம் அனுஷ்டி அஹரஹ சந்தியாம் உபாசித்தன்னு சொல்லுவார்கள். விடாம நித்தியப்படி சந்தியாந்தனம் பண்ணணும், என்ன சந்தியாகீனா அசுச்சி, சந்தியாந்தனம் பண்ணலன்னா அவனுக்கு சுச்சி இல்லை, சுச்சி இல்லைன்னா தூய்மை கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப பெருமானுக்கு ஆராதனம் பண்றதுக்கே யோகியதை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பூஜை பண்றதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், ஆனா அதற்குரிய நீராடிட்டு வரணும், அதற்கு ஆச்சாரமான வேட்டி கட்டிக்கணும், சந்தியாந்தனம் பண்ணிட்டு தான் வரணும்னா அதெல்லாம் எதுக்கு சமயம். பூஜைங்கிற உயர்ந்த நிலைக்கு வந்தப்பறம் அதெல்லாம் வேணுமான்னு கேக்குறோம் பாருங்க, அது நடக்காதுங்கிறதா திரும்ப திரும்ப கண்ணன் சொல்லிட்டே இருக்கா. அடிப்படை ஆச்சாரத்தை விட்டுட்டு 2வதுல படிச்சதை பறந்துட்டு 12வதுக்கு வராதே, நடக்காது, அதனால 2வது படிச்சது இருந்துதான் ஆகணும். ஆனா நீ போய் உட்காருன்னு சொல்லல, திரும்ப போய் 2வதுல உட்கார வேண்டாம். அதே போல கீழே இருக்கிற கர்மங்கள் மோட்சம் கொடுக்கணும்னு சொல்ல வரல, ஆனா அதை விட்டுட முடியாதுன்னு சொல்ல வருகிறார்கள். அப்ப கர்மத்தோட தான் பக்தனும் பண்ணிட்டு இருக்க போறான். இது ஒரு நிலை பார்த்துட்டோமா. இப்ப பக்தி யோகத்தை தாண்டி பிரபத்திக்கு வந்துட்டானோ இல்லையா, அவன் இனிமே பக்தி உபாயம் கொடுக்க போறதுன்ற எண்ணத்தை விட்டுட்டு நம்மால இதெல்லாம் ஆகாசம் அவரே கொடுக்கட்டும், அப்படி துவமையோ உபாய பூதோ மே பவ நீரே எனக்கு உபாயமாறுன்னு வந்துட்டாலும் பக்தி அவன் விட்டுடவே மாட்டான். ஒரு பக்தன் என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன், மனசால பெருமாளையே நினைப்பார், வாயால அவருடைய நாமங்களே பாடுவார், அவருக்கு பெருக்குவார், முழுகுவார், பூத்தொடுப்பார், விளக்கேத்துவார், பிரதட்சணம் பண்ணுவார், நமஸ்காரம் பண்ணுவார், இவ்வளவுதானே பண்ணிருப்பார், பக்தன்னா தானே செய்ய முடியும். அவருக்கு என்னென்னலாம் தொண்டோ செய்வார், பிரபன்னனு அத்தனையும் பண்ணுவார், ஒரு சரணாகத்தி அனுட்டித்தவன அத்தனையுமே பண்ண போறார். ஆனால் அது முக்தி பெற்று கொடுக்குங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பண்ண போறார், மோட்சத்தை பகவான் கொடுத்துட போறார், அதுக்கு நான் எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த பெருமானுடைய பிரீத்திக்காக அவர் ஆனந்தத்துக்காக அதே விளக்கேத்த போறேன், அதே பிரதட்சணம் பண்ண போறேன், அதே நமஸ்காரம் பண்ண போறேன். ஒரு பக்தன் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதையே தான் சரணாகதன் பண்ண போறார். ஆனா பக்தன் அத உபாயம் நினைச்சு பண்ணினார், சரணாகதன் அத கைங்கரியம் நினைச்சு பண்ண போறார். இவ்வளவுதான் வித்தியாசம். யாரும் பக்தியை விட்டுடுன்னே சொல்லல, பக்தியின் நிலை வேறுபாடு அடைகிறது. இந்த பக்திக்கு முக்தி கேட்க போறதில்ல, முக்தி பகவான் கொடுக்க போறார். ஆனா அவர் கொடுக்கிறவருக்கு நான் என்ன பண்ணா போறோம் சாமி, என்ன வேணா பண்ணிட்டு இருக்க வேண்டாமா, என் உடம்ப அப்படியே காலனியா தச்சு போடணும்னு சொல்லியே, அது போல நமக்கு அவர் தான் சரீரம் கொடுத்திருக்கார். அப்ப எதுவா இருந்தாலும் அவருக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். ஆக பக்தனும் மேல சரணாகதனாயிட்டால் பக்தியை விட்டுடவே மாட்டான். அதனால ஏதோ சீவைட்டவ சம்பிரதாயத்திலே சரணாகதி சரணாகதின்னு சொல்லிட்டு பக்தி கிடையாதுன்னு நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா உண்டு. ஆனா அதன் நிலை வேறுபாடடைகள், பக்தி உபாயமாக கிடையாது, பக்தி கைங்கரியமாய் உத்தர கால கிருத்தியமாய் உண்டு. அந்த பக்தி உபாய பக்தி இல்ல, அந்த பக்தி ஆனந்தமான பக்தி, அனுபவிக்க தகுந்து மேல் மேல கைங்கரியத்துக்கு தூண்டுகிற பக்தி, அதுவும் உண்டு. இதுக்கு மேல ஆச்சாரிய அபிமானத்தை அடைஞ்சிட்டான்னு வச்சுங்க, அப்ப என்ன சரணாகதியை விட்டுட போறானா பக்தி விட்டுட போறானான்னா, இந்த கைங்கரியத்தை அத்தனை ஆச்சாரியனுக்கு பண்ணி கொண்டு இருக்க போகிறான். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்று மேல், ஆச்சாரியன் நமக்கு பண்ணிருக்கிற உபகார உதவி தூய்தா மனசுல பட்டு தின்னால் தேசாந்தரத்துல இருக்க மாட்டோம், ஆச்சாரியனிடத்துலதான் இருப்போம், அவர் திருவடிகளுக்கு தான் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்போங்கிறது பெரியோர்களுடைய நிரூபணம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள் மூலமாக